தமிழ்நாட்டில் நேற்று நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் வாக்குப்பதிவு சதவீதம் குறித்து தொடர் குழப்பங்கள் நிலவி வரும் நிலையில் தற்போது இந்திய தேர்தல் ஆணையம் வாக்குப்பதிவு குறித்து அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிட்டுள்ளது. கற்ற கம்பிலிருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். தமிழ்நாட்டில் நேற்று மக்களவைத் தேர்தல் நடைபெற்றது. இந்நிலையில் வாக்குப்பதிவு விவரம் குறித்து தொடர் குழப்பங்கள் ஏற்பட்டது. முதலில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகூ வெளியிட்ட அறிக்கையில் 72.09% வாக்குகள் பதிவானதாக தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக மத்திய சென்னை, தென் சென்னை, வடசென்னை ஆகிய தொகுதிகளில் 65%க்கு மேல் வாக்குகள் பதிவானதாக தெரிவிக்கப்பட்டது. கோவையில் 70%க்கும் மேல் வாக்குகள் பதிவானதாக கூறப்பட்டது. ஆனால் இந்திய தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் 69.46% வாக்குகள் பதிவானதாக திருத்தி வெளியிடப்பட்டது. அதில் சென்னையை பொறுத்தவரையில் வடசென்னையில் மட்டுமே 60% வாக்குகள் பதிவானதாக சொல்லப்பட்டது. மத்திய சென்னையில் 53.91% வாக்குகளும் தென் சென்னையில் 54.24% வாக்குகளும் பதிவானதாக தேர்தல் ஆணையத்தின் திருத்தப்பட்ட அறிக்கையில் கூறப்பட்டது. பொதுவாக திருத்தப்பட்ட வாக்குப்பதிவு விவரங்களில் 1%, 2% கூட குறையலாம். ஆனால் 8% முதல் 10% வரை மாற்றம் ஏற்படுவது இதுவரை நடக்காத ஒன்று. இதனால் பல சந்தேகங்கள் எழுந்தது. இந்நிலையில் தமிழ்நாட்டின் வாக்குப்பதிவு விவரம் குறித்து இந்திய தேர்தல் ஆணையம் உறுதி செய்யப்பட்ட அதிகாரப்பூர்வ அறிக்கையை தற்போது வெளியிட்டுள்ளது. அதன்படி தமிழ்நாட்டில் 69.49% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கற்ற கம்பிலிருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.